காலத்துல யாருக்கும் பல்லு பிரச்சனை எல்லாம் அதிகமா இல்ல. இப்ப எல்லாம் பல்லு புடுங்கிறது, பல்லு சொத்தன்றது, அப்புறம் பல்லுக்கு எக்ஸ்ட்ரா அதை புடிங்கிட்டு வேற இன்னொரு உள்ள அப்படியே ஒரு இதை வச்சு அப்படியே அதுல பிக்ஸ் பண்ணி வைக்கிறது, என்னென்ன பண்ணி என்னப்பா பண்றாங்க எல்லாம் டாக்டர்ஸ். எக்கச்சக்கமாயிட்டாங்க, ஓவர் ஆயிட்டாங்க இப்போ. அதுவும் தச்சமையும் ரொம்ப மோசமா, சாமானிய மக்கள் தான் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இப்ப அதுல இருந்து கொஞ்சமாவது நம்ம எஸ்கேப் ஆகணும்ல. எப்போ அவங்க எல்லாம் பிசினஸ் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மக்களை சுரண்டுறாங்களோ மக்கள் உஷாராயிடும். அப்ப அவங்களை அவங்க பாதுகாத்துக்கணும், ஏன்னா அவங்களோட நம்ம சமபட முடியாது, போராட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க பல்ல பாதுகாத்துக்கணும், பல் டாக்டர் கிட்ட போவாம. அதுக்கு அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்னாங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, வேப்பங்குச்சியில பல்லு தேய்ப்பாங்க, சுத்தமா இருக்கும் பல்லு, கிளீனா இருக்கும். அதுல இருக்கிற வேம்புல இருக்கிற அந்த கசப்பு தன்மை பல்லுல கிருமிங்க கூட இல்லாத மாதிரி நல்லா பாதுகாக்கும். அது போயிடுச்சு பிரஷ் நமக்கு. அந்த ரெண்டாவது இந்த நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. நாளும் இரண்டும் என்னது, இரண்டு வந்து திருக்குறள், இரண்டு வரிகள் இல்ல திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுனும் போது நாக்குல நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் கரெக்டா கிளீனா வந்துடும், குரல் வளம் சரியா இருக்கும். நாலடியார் நான்கு வரிகள்ல எழுதினாரு, அதுவும் நல்லா எழுது. அதையும் சொல்லும் போது இது வந்து சொல்லுக்கு உறுதின்னு. இப்ப இருக்கிற பசங்க சரியா பேச மாட்டேங்கிறாங்கன்றாங்க, திக்கி திக்கி பேசுறாங்கன்றாங்க. இதுக்கு என்ன காரணம், அது ரெண்டுத்தையும் இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற நிலையில இல்ல பேரண்ட்ஸ். இங்கிலீஷ் மீடியம் ஆயிப்போச்சு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு போய் சேர்த்து அவங்க சொல்லி கொடுக்குறது அது. இது ரெண்டுமே அப்செட் ஆயிடுச்சு. இப்ப பல்ல பாதுகாத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா மூலிகைகளும் சேர்ந்த மாதிரி பொடிய வந்து நம்ம யூஸ் பண்ண தொடங்கணும். இல்லைன்னா இப்ப நம்ம எல்லா பல்லும் எல்லாரோட இது என்னாச்சு தேஞ்சி போச்சுன்றாங்க. அதுக்கு ஒரு சென்சோட என்னன்னு கண்டுபிடிச்சு அது ஒரு 40 ரூபாய் 60 ரூபாய்ன்னு அது ஒரு காஸ்ட்லி, அது வேற செலவு. இந்த மாதிரி தேஞ்சி போச்சுன்றது என்னது காரணம், அந்த காலத்துல தேயறதெல்லாம் கிடையாது, பல்லு நல்லா அப்படியே நல்லா தான் இருந்திருக்கு. அந்த பேஸ்ட்ல வந்து கெமிக்கல் இதெல்லாம் நிறைய நுர வர மாதிரி நிறைய பிசினஸ் எல்லாம் பிசினஸ் லெவல். இது நீங்க இப்போவாவது உஷாரா நீங்க புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அந்த அந்த இதுல இருக்கிற கெமிக்கலும் அந்த நுறையும் என்ன ஆகுது, பல்ல வேற நல்லா ஒரே மாதிரி பல்ல இப்படி 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 தேய்க்கிறது, நடுவுல இப்படி இப்படி தேய்க்கிறது விட்டுட்டு ஒரே அடியா தேய்ச்சி 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 எல்லாம் அப்படியே தேஞ்சி போய் பல்லு கூசும். பல்லு கூசுறது இந்த மாதிரி எல்லாம் முள்ளு அங்க இருக்கிற எனாமல் போனதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போனா சின்ன சொத்தைக்கு அந்த சொத்தைய வந்து அடைக்கணும். ஆக்சுவலா எந்த பல்லையும் எந்த டாக்டரும் புடுங்க கூடாது, புடுங்குற டாக்டர் டாக்டரே கிடையாது. அந்த சொத்தைய அடைச்சி அந்த பல்ல வந்து பாதுகாக்கணும். அவன்டா அந்த ஆள் தான், அவங்க தான் டாக்டர். பல்ல பாதுகாக்க கூடியவர் தான் டாக்டர், பல்ல புடிங்கிறது டாக்டர் கிடையாது. இப்ப டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த பல்ல புடிங்கிட்டு இன்னொன்னு சொல்றாங்க, அவன் பிசினஸ் நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக இன்னொரு பல்லையும் நீங்க வந்து இந்த பல்லு கொஞ்சம் சொத்தம் இருக்கு அதையும் புடுங்கிடுங்க, புடுங்கிட்டு ரெண்டுத்துக்கும் வந்து இம்ப்ளான்ட் சொல்றோம் பாருங்க, உள்ள வந்து ஒரு இத வச்சு ராடு மாதிரி, சாதாரணமாவே பல்லுண்ட வலினா நம்மள தாங்க முடியாது, ராடு மாதிரி உள்ள வச்சு அதுக்கு மேல ஒரு கப்பு மாதிரி ஒரு வச்சு பல்லு மாதிரி தயார் பண்ணி ரெண்டு நல்லா இருக்கிற பல்லுக்கும் இதுக்கும் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வைப்பாங்களாம். இந்த மாதிரி புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அது பணத்து 25,000, அது மாதிரி பணத்தை நல்லா புடுங்கிறதுக்கு வியாபாரம் ஆயிப்போச்சு. இப்போ டாக்டர் தொழில் வியாபாரம். அந்த மாதிரி எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு முழிக்க லெவலுக்கு போவாம பல்லு கொஞ்சம் சொத்தை இருக்கா சுத்தம் பண்ணிட்டு அதை வந்து அடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏதாவது சில்வர் கில்வர் போட்டு அடைச்சு நல்ல டாக்டர் போனா நல்ல டாக்டர்கிட்ட போங்க. இப்ப டாக்டர் எக்கச்சக்கமா மோசமான டாக்டருங்க ஆயிட்டாங்க. அப்பெல்லாம் டாக்டர் நல்லா பெரிய ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா கவனிச்சா ஏன் இந்த பிரைவேட் ஆஸ்பத்திரி பணத்தை புடுங்குற ஆஸ்பத்திரி கிட்ட எல்லாம் போய் போக வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது எதிர்கட்சியாவது யாராவது கொஞ்சம் முயற்சி எடுத்து அந்த ஆஸ்பத்திரிங்க சரியானபடியை நடத்துறதுக்கு அவங்க செய்ய வேண்டியவங்க மக்களுக்கு செய்ய வேண்டியது சரியா செய்யாம சேவை செய்வார் சேவை செய்வார்னு ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா ஆரம்பிக்கிறாங்க. வாயில சொல்றாங்களே தவிர
சேவை செய்யறவங்க சேவை செய்யறதுக்கு இறங்க வேண்டியது தானே. இந்த மாதிரி பல்பொடியை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு கிராம்பு வலி இருந்துச்சுன்னா கிராம்பு தைலம்னு இருக்கும், கிராம்பு தைலத்தை போடுங்க, பல் பல்லு வலி இருக்காது. ரெண்டாவது ப்ரஷ் பண்ணும்போது நல்லா அப்படி கிளீனா இது பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணியில அப்பப்ப காகுல் பண்ணிட்டு வாய் வந்து நல்லா அப்படி கொப்பளிச்சுக்கோங்க. அப்பா வாய் வந்து உப்பு தண்ணியில கொப்பளிச்சா கூட உங்களுக்கு இந்த சீக்ஸ் கூட நல்லது. அப்பப்ப உள்ள இருக்கிற புண்ணு கிண்ணு அந்த இதெல்லாம் போகும். உடம்புல இருக்கிற சூடெல்லாம் வாய் வழியாதான் உள்ளெல்லாம் புண்ணு, வாயிலெல்லாம் புண்ணுன்னு சொல்றாங்க, நாக்கெல்லாம் இதுன்றாங்க, என்னென்ன வருது. இதெல்லாம் இதுல இருந்து நீங்க பாதுகாத்துக்கணும், உடம்பு சூடாவாம பாதுகாத்துக்கணும். உப்பு தண்ணியில வாய் நல்லா கொப்பளிக்கணும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நாட்டு வைத்தியத்துக்கு போங்க. நம்ம பழைய காலத்துல இருக்கிற சொன்னவங்க அதை மாதிரி நம்ம கடைபிடிக்கணும்.